ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கலக்கி நம்ம சுந்தர் பிச்சை இருக்கார் இல்லைங்களா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்கறாரு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த்து கேக்கையும் சுனாமியையும் வந்து முன்கூட்டியே கொஞ்சம் டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது எப்படி பண்ண போகிறாங்க எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே இப்போ எர்த்து கேக்கு சுனாமி இதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் ஒவ்வொரு நாட்டிலையும் சுந்தர் பிச்சை என்ன புதுசாக சொல்லிட போறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து இது ஒரு புதுசான ஒரு விஷயம் தான் அதாவது கடலுக்கு அடியில வந்து ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயர் ஒன்று போகும் ஓகேங்களா இந்த கேபிள் வந்து பல நாடுகளையும் வந்து ஒன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் இது மூலியமா தான் வந்து இன்டர்நெட்டு உலகம் மூடா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த கேபிள் வந்து நம்ம வெளியில் ப பார்க்கக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு தடிமனான ஒரு கேபிள் ஓகேங்களா இந்த கேபிள் வந்து பல நாடுகளுக்கு இடையே வந்து போடப்பட்டிருக்கு இது வந்து கவர்மெண்ட்டும் போடுறாங்க நிறைய தனியார் கம்பெனிகளும் போடுறாங்க இந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து நிறைய கேபிள் இருக்கு இந்த மாதிரி இந்த கேபிள் வந்து இந்த கேபிளுக்குள்ளே வந்து ஒரு சிக்னல் ஒரு போகும் அது வந்து ஒரு லைட் ஸ்பீட்ல போகும் அளவுக்கு வந்து ஒரு சிக்னல் இருக்கு அந்த சிக்னலை வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா அதை கண்டிப்பாக டிடெக்ட் பண்ண முடியும் பொதுவாகவே வந்து கடலினுடைய அடிமட்ட பகுதி வந்து ரொம்ப அமைதியான ஒரு பகுதி அதனால் இந்த கேபிள் போகக்கூடிய போகக்கூடிய சிக்னலானது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு போகும் ஆனால் ஒரு நிலநடுக்கமோ ஒரு சுனாமியோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்னலில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை வச்சு தான் வந்து இந்த இடத்துல நிலநடுக்கம் வந்திருக்கு இந்த பகுதியில் வந்து சுனாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போவும் வந்து இந்த கேபிள் வந்து இந்த நிலநடுக்கமோ சொன்னாமே வந்ததுக்கு அப்புறம் தானே டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் டிடெக்ட் பண்ணும் ஆனா இது வந்து இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலியமா நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஆனா இது அதை விட ஒரு பத்து நிமிஷமோ ஒரு பதினஞ்சு நிமிஷமோ கூட எர்லியராக டிடெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு இவங்க ஒரு ரெண்டு மூணு பகுதியில் வந்து நிலநடுக்கத்தை வச்சு இவங்க வந்து கணிச்சிருக்கிறாங்க இது வந்து இன்னும் நிறைய ஸ்டடிஸ் பண்ணி இன்னும் வந்து ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டமா பில்ட் பண்றதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும்னு சொல்றாரு பட் ஆனா இது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்க எதை வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சாத்தியம்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜமைக்கான் ஒரு நாடு இருக்கு அதாவது நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு இந்த தீவுக்கு இந்த தீவில் வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு இந்த தீவுலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இவங்களுடைய கூகுளினுடைய ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்குது அடியில் ஸோ இந்த கேபிளில் வந்து இந்த நிலநடுக்கத்தினுடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து உணரப்பட்டிருக்கு அந்த சிக்னல் வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்கு இந்த கேபிள் இந்த இந்த எடுத்து அதை வச்சு தான் இவங்க வந்து இதை இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ஜமயக்கால நடந்த இடத்துக்கே மட்டும் இல்லை சிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு எடத்துக்க வந்து இவங்களோட கேபிளில் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு அதை வச்சு இவங்க சொல்றாங்க சுனாமி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுனாமிங்கிறது வந்து இப்போ கடல் மட்டத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு எர்த் இருக்குது இது வந்து இது வந்து தண்ணியுடைய ப்ரெஷர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அந்த ப்ரெஷர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கேபிள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் அதை வச்சு சுனாமியையும் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய ஸ்டடீஸ் பண்ண வேண்டியது இருக்குது இது வந்து ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டம் இப்போ இல்லை ஆனால் வந்து இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிச்சை சொல்லியிருக்கிறாரு இது வந்து எப்படி கூகுள் கொண்டு வர போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயாரிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி